உனக்கு மண்டையில நாலு முடி கூட இல்ல, நீனா நாலு அடி கூட இல்ல, ஐயாவுடைய பக்கத்துல நீ நிப்பங்கிறதுக்காக உன் மேல விருப்பப்பட முடியுமா? ஒருவேளை நீ ஐயாவுடைய பக்கத்துல நின்னு ஐயாவுக்கு கத்தியும் கடப்பாரையும் எடுத்து கொடுத்தனா, அதுல ஐயா ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளும் போது அந்த ரத்தம் எல்லாம் உன் மேல அப்படியே தெரிஞ்சு அந்த ரத்தத்துல நனைஞ்சு நீ நடந்து வரும்போது அந்த நடை என்ன, அந்த மாசு என்ன, அந்த கிளாஸ் என்ன, அப்பதான் என்னால உன்னை பார்த்து விரும்ப முடியும் யா. இதுதான் உண்மையான வீரம்னா சௌத்ரி. இத நினைச்சு பார்க்க வேண்டாம், நல்லா இருக்கும், செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன் ஆம்பள இல்லையா? ஐயா அந்த பக்கத்துல பத்து பேரை வெட்டும் போது நீ நாலு பேரையாவது வெட்டலாம்ல? நாலு பேத்தியா? சரி ரெண்டு பேரு. என்ன ரெண்டு? கருமட்டா ஏதோ ஊசி இன்ஜெக்ஷன் எடுத்து கொடுக்கலாம், டாக்டர் கிட்ட வேலைக்கு சேர்ந்தா அவருக்கு கத்தி கடுமாற எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. சரி இங்க வந்ததுக்கு இவ்வளவு கட்டிக்கிட்டு போகலாம்னு நினைச்சா இவன் ஆளு தலை வேணுங்கிறான். இருக்கட்டும்டி. ஏ சாவித்திரி, உன்னை அகிம்ச முறையில கல்யாணம் பண்ற, வரண்டி வரண்டி. ஏ சாவித்திரி. மச்சான் எங்க? அவர் இன்னைக்கு சாப்பிட மாட்டாரு. அம்மாடி காயத்ரி, உன் புருஷனுக்கு நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுமா? அவர் எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து அடிதடின்னு இருக்காரு. எதுக்கு பிரச்சனை? இப்ப யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காரு தெரியுமா? அவங்க ரொம்ப மோசமானவங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுமா. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இவர் இல்ல, அவங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சாப்பிடுங்க அம்மாடி காயத்ரி. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க அண்ணி. ஒன்னும் இல்ல, இவ்ளோ கோமா இருக்கிற என் அண்ணன் ராத்திரி மட்டும் உங்ககிட்ட அமைதியா சந்தோஷமா எப்படி இருக்காருன்னு தான் தெரியல. டாக்டர் கிட்ட நீங்க பார்த்தது ஒரு குணத்தை தான், ஆனா அவர்கிட்ட நிறைய குணம் இருக்கு. தெரியும். இப்போ பாரு மாமா கூட நாங்க எப்படி விளையாடுறோம். ப்ளீஸ் வேண்டாம். என்னமா வேணாம் சொல்றேன், டாக்டர் தானே, என்ன பண்றாரு பாப்போம். வேண்டாம் நீ ப்ளீஸ். என்ன விஷயம்? அது வந்து காயத்ரி, நாளைக்கு காலையில விரதம் இருக்கு, பத்து நாள் வரைக்கும் எதுவும் நடக்காது, போய் மூடிட்டு பாடுங்க. கதவதான். ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? என்ன மாமா? அது அதுதான் காயத்ரி அக்கா விரதத்துல இருக்காங்க, பத்து நாள் வரைக்கும் எதுவும் இல்ல, மூடிட்டு போய் படுங்க. எதை மூடிட்டு? ஜன்னலதான். என்ன மாமா? அது வந்து அதுதான் காயத்ரி அக்கா இப்ப விரதத்துல இருக்கா, அதனால பத்து நாளைக்கு எதுவும் இல்ல, அது வரைக்கும் நீங்க மூடிக்கிட்டு படுங்க. இன்னும் எதை மூடிக்கணும்? பெட்ஷீட். ஐயோ நீங்களா? நான் காயத்ரி நினைச்சிட்டேன். காயத்ரி, காயத்ரி. மாமா, நான் காயத்ரி இல்ல மாமா. ஐயோ
நீயா? நான் காயத்ரி நினைச்சிட்டேன். நம்மள பாத்துட்டா அவ்வளவுதான். காயத்ரி காயத்ரின்னு சொல்லி பாக்குற எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. ஆமா, இப்ப மட்டும் நீ போகலனா யாராவது ஒருத்தர் ஏதாவது பண்ணிடுவாரு. ஐயோ, பலசாலியான நானே அவர் புடிச்ச புடியில மதி கலங்கிட்டமா. அதே புடிய அவர் உன்கிட்ட புடிச்சாருன்னா என்ன ஆகுமா? அக்கா அக்கா, உங்க புடிச்ச ரூம் எல்லாம் இருக்காரு, நீங்க சீக்கிரமா போங்க அக்கா, லேட்டானா அவர் இங்கேயே வந்துருவாரு. நாளைக்கு ஏதோ விரதம் இருக்காமே, பத்து நாள் வரைக்கும் முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா வந்திருக்கியே, பரவாயில்லையா? வணக்கம் மச்சான். வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மச்சான். நீ மட்டும் பண்ணிட்டு இருக்கியா? இல்லையே, வீரகேசவனும் பார்ட்னரா இருக்காரு. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா? பர்சனல் வேற, வியாபாரம் வேற மச்சான். அவங்க கூட வியாபாரம் பண்ணிக்கிட்டு உங்க கூட வந்து நான் சாப்பிடலையா? அப்படிப்பட்டவங்க கூட வியாபாரம் அவசியமா? எனக்கு அவசியம்தான் மச்சான். உங்களுக்குன்னு வீடு வாசல்னு நிறைய சொத்து இருக்கு, நீங்க எதுவும் செய்யணுங்கிற அவசியமும் இல்ல. பட் நான் அப்படி எதுவும் செய்யாம இருக்க முடியாது இல்லையா? நான் வியாபாரம் செஞ்சுதான் ஆகணும். நீங்க சொல்றீங்களேன்னு வியாபாரத்தை விட முடியாதுல்ல. நீ அவங்க கூட வியாபாரம் செஞ்சு பழைக்கணுங்கிறதுக்காக பத்து பேரோட வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்க. அதையெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், ஊர்ல ரோடு போடும் போது பத்து வீடு போகுதுன்னு வருத்தப்பட்டா ரோடு கிடைக்காம போயிடுமே. அந்த மாதிரிதான் எதுவும் நடக்காது. கிளியரா கிளாரிட்டியா ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லுவேன், லாப நட்டம் விஷயத்துல பத்து பேரோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். நானும் நல்லது கெட்டது விஷயத்துல முளை பண்ணும் போது மாமா மச்சான்னு பார்க்க மாட்டேன். நான் எந்த பேஷண்டா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், அது வெளியாளா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தாலும். இதோ வந்துட்டேன், வா. உன்னோட தங்கச்சி சாம்பார் நல்லா வைப்ப, சாப்பிடலாம் வா. கண்ணல திமிரே உணராடுக்க வந்தாரு, தலைவன் வேற ரகம் பார்த்து உசாரு. சாவித்திரி, உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ரொம்ப பிரமாதமா துவைக்கிறீங்க. இதே மாதிரி நீங்க ஆளுங்களையும் தவத்தவன துவைச்சீங்கன்னா நல்லா இருக்கும். எதுக்கு ஆளுங்களை துவைக்க சொல்றேன்? நான் தான் இதை துவைக்கிறேன், அப்புறம் வேற என்ன வேணுமா? மனுஷங்களை துவைச்சு எனக்கு பழக்கமே கிடையாது. கம்பவுண்டரா இங்க வந்தீங்க, இப்ப வீட்டு வேலையும் சூப்பரா பாக்குறீங்க, சீக்கிரமா சமையல் வேலையும் கத்துக்கோங்க. எப்படியும் சாவித்திரிக்கும் நல்ல சம்பந்தம் வந்துட்டு இருக்கு, கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிடுறேன். என்னமா சொல்றீங்க அம்மா? நான் இந்த காயெல்லாம் நறுக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, தண்ணி இறைக்கிறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் எதுக்காக கத்துக்கிட்டேன் நினைக்கிறீங்க? என் செல்ல குட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தாமா? நீங்க வேற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டீங்கன்னா என் வாழ்க்கைய பாழா போயிடுமா? இந்த விஷயம் அத்தைக்கு தெரியுமா? தெரியாதுமா. முதல்ல அத்தை கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குங்க. அம்மா. என்னடா தலையில முடியெல்லாம் கொட்டிட்டு இருக்குமா? அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? எனக்கு நீங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா. எந்த ஊரு பொண்ணு வேணும்டா உனக்கு? எந்த ஊரா இருந்தா என்னம்மா, வீட்டு வேலை செய்யற பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல. அதுதான், எந்த ஊரு வேலைக்காரி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எந்த ஊரா இருந்தாலும் எனக்கு ஓகேதாம்மா, இங்கேயே ஏதாவது. என்னடா, நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்திருக்கலாமா, அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டு வைங்க, அவ உங்களுக்கு உதவியா இருக்கட்டும், நான் ஐயாவுக்கு உதவியா இருந்துட்டு போறேன். பாவம், நல்ல பொண்ணுடா. ஆமாம்மா, தெரிஞ்சே எப்படிடா ஒருத்திய பாழங்கடத்துல தள்ள முடியும்? சரி, அவளுக்கு உன்ன பிடிக்குமா? பிடிக்குமோ பிடிக்காதோ எனக்கு என்னமா தெரியும். அவ எங்க? இங்கதான் இருக்க. என்னடி
உனக்கு இதுல விருப்பமா? விருப்பம் தாம்மா. உனக்கு இவங்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு? இப்படி கேட்டா வேணுமா சொல்ல பாப்போம். அது வெக்கம் போடும்ல. எனக்கு என்னங்க வெக்கம்? உனக்கு வெக்கம் இல்லையா? அண்ணா, இவருக்கு ஆளுங்களை வெட்ட தெரியலனாலும் காய்கறிங்களை நல்லா வெட்ட தெரியுது. பாத்திரம்லாம் நல்லா தேய்க்கிறாரு, தண்ணி இறைக்கவும் தெரியுது, துணியெல்லாம் வேகமா துவச்சிடறாரு. எனக்குன்னு ஒரு குடிசை இருக்கு இல்லையா, அந்த குடிசைக்கு ஒரு காவல் வேணும். நான் மட்டும் இவரை கட்டிக்கிட்டேனா என் குடிசைக்கும் காவலர் கிடைச்சிருவாரு, எனக்கும் புருஷன் கிடைச்சிருவாரு.